ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர்ஸ் மீது என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சென்னை அண்ட் ரைஸ் வினா்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னைன்னு பார்த்திங்கன்னா அப்கமிங் சீசனுக்காக ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ப்ளே பண்ணியிருப்பாங்க அந்த மேட்சில் என்ன நடந்திருக்கு ஸோ இதெல்லாத்த பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அங்கே ஸோ இனிஷியலாக நம்ம இந்தியன் ஃபுட்பால் டீம் நியூஸ்லேருந்து ஆரம்பிச்சுடலாம் நம்ம இந்தியன் ஃபுட்பால் டீம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நியூ ஸ்காடோட மூவ் பண்ண போறாங்கன்னு சொல்லலாம் ஏஷியன் கேம்ஸ்க்கு ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு மூணு சீனியர் ப்ளேயர்ஸ் எல்லாம் போய் ஸோ ஏகப்பட்ட நியூஸ் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சுனில் சேத்ரி சந்தீஷ் ஜிங்கனோட மூவ் பண்ண போறாங்கன்னு சொல்லலாம் அப்கமிங் சீசன் ஏஷியன் கேம்ஸ்க்காக சரி ஓகே அந்த ஸ்காடில் எந்த பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம் கோல் கீப்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குர்மித் சிங் தீரஜ் சிங் இருக்காங்க டிஃபெண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சுமித் ராதே நரேந்தர் தீபக் தாங்க்ரி சந்தீஷ் ஜிங்கன் சா சனா சிங் அது மட்டும் இல்லாமல் ராஜுங் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மிட்ஃபீல்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கியாம் சாமியல் ஜேம்ஸ் ராகுல் கேபி அப்துல் ரஹீப் ஆயுஷ் தேவ் சேத்ரி பிரைஸ் மெராண்டா அஸ்பர்னு உடனே வின்சி பெரட்டோ இருக்காங்க ஃபார்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சுனில் ஷேத்ரி ரஹீம் மிலே ரோஹித் தானு குர்க் டிங் அன்கித் ஜாதவ் இருக்காங்க நம்ம ஹெட் கோச் பார்த்தீங்கன்னா ஐக்கர் ஸ்டிங் தான் லீட் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லலாம் ஏஷியன் கேம்ஸில் சரி ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நம்ம பல்லி அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம் கிட்டத்தட்ட ஆஷி குர்னியனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் லிஸ்டன் கொலாசோ ஏஷியன் கேம்ஸ்க்கு அனுப்ப போகிறாங்கிற மாதிரி அந்த வருஷத்தில் ஸ்காட்லேயும் ஒரு பேர் இல்லாத காரணத்தினால் லிஸ்டன் ஸ்காலாசோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏஷியன் கேம்ஸ்க்கு மூவ் பண்ணலை மறுபக்கம் ஆஷின் குர்னியனுக்கு இன்ஜூரி காரணத்தினால கிட்டத்தட்ட அப்கமிங் சீசன் மிஸ் பண்ணுறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லலாம் ஸோ இன்ஜுரி காரணமாக அப்கமிங் சீசன் அவர் மிஸ் பண்ணுறாருன்னு சொல்லலாம் ஏஷியல் கேம்ஸில் சரி ஓகே மறுபக்கம் பார்த்திங்கன்னா கேரள பிளஸஸோட சென்டர் பேக் மார்கோ லிஸ்கோவிச் இவரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேயர்னு சொல்லலாம் கேரள பிளஸஸ் டிஃபென்ஸ் யூனிட்டில் பார்த்தீ இன்றி காரணத்தினால சில பல மேட்சஸ் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மேட்ச் மிஸ் பண்ண ஹை சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிட்டாசில்ஸ் கோவிச் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஜம்ஷட்பூர் எஃப்சின்னு ஒன் ஆஃப் த ஸ்ட்ரைக்கராக இருக்க போகிறாரு பட் இதில் என்னன்னா அவருக்கு நீ இன்ஜுரி ஏற்பட்ட காரணத்தினால அப்கமிங் சீசன் ஐஎஸ்எல் வந்து அவுட் ஆயிட்டாருன்னு சொல்லலாம் நம்ம பிட்டா சில்ஸ் கோவிச் ஸோ நம்ம சென்னையில் ஒரு சூப்பர் கேம் ஷோ பண்ணார் அண்ட் ஜம்ஷட்பூர் மூவ் பண்ணாங்க கண்டிப்பாக ஜம்சத்பூருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபாரின் பிளேயராக எஸ்பெஷலி ஸ்ட்ரைக்கர்ஸில் ரொம்ப முக்கியமான ஆளாக இருப்பார்னு எதிர்பார்த்தோம் பட் இன்ஜிரி காரணமாக கிட்டத்தட்ட ஐஎஸ்எல் ஸ்டார்டிங் மேட்சஸ் கூட ப்ளே பண்ணாமல் அவர் பார்த்தீங்கன்னா ரூல் அவுட் ஆகிட்டு இருப்பார்னு சொல்லலாம் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை ஜம்ஷெட்பூர் குடி சீக்கிரத்தில் தேடி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா ஸ்பீடி ரெக்கவர் ஆகி வருவாறு நம்ம கோச் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டு இருப்போம் சந்தீஷ் ஜிங்கன்னு பார்த்தீங்கன்னா அங் ஜோக் மூவ் பண்ண போகிறாரு ஏஷன் கேம்ஸ்க்காக ஸோ அந்த வரிசையில் சந்தீஷ் ஜிங்கன் எஃப்சி கோவோட பிளேயர் ஸோ எஃப்சி கோவா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சந்தி ஜிங்கன் இல்லாத காரணத்தில் ஒரு சில ஐஎஸ்எல் மேட்சஸ் ப்ளே பண்ண போகிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொதல் மேட்ச் அவங்க ஹைதராபாத்தோட ஹவே கிரௌண்டில் மேட்ச் பிளே பண்ண போகிறாங்க அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போஸ்ட்பான் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ரீஷெடியூல்டு பிக்சஸ் ஒன்றும் கூடிய சீனத்தில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மொத மேட்ச் கோவா அதாவது ஹைதராபாத் வர்சஸ் எஃப்சி கோவா மேட்ச் பார்த்திங்கன்னா ரீஷோல்ட் ஆகிருக்கு ஸோ எஃப் சிகோ பார்த்தீங்கன்னா அவங்களோட மொதல் மேட்ச் அப்கமிங் சீசன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் செகண்ட் அவங்களோட ஹோம் கிரௌண்டில் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எஃப்எஸ்டிஎல் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஸ்போர்ட்ஸ் டெவலமெண்ட் லிமிடெட் அவங்களும் ஏஎஃப் ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் டிஸ்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஐஎஸ்எல் ஒரு சில மேட்சஸ் பார்த்தீங்கன்னா மேபி போஸ்ட்பானாக ரீஷெடூலாக வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம இந்தியன் டீம் அங்கே மூவ் பண்ணுறாங்க ஏஷியன் கேம்ஸ் மூவ் பண்ணுற காரணத்தினாலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபிக்சர்ஸ் ஒன்ஸ் அது கூடிய சீதனை அனௌன்ஸ் பண்ணுவாங்க நான் அப்டேட் பண்ணுற எந்தெந்த மேட்சஸ் ரீஷெடியூலாக இருக்குது அப்படின்னு சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சென்னை நிமிஷோட ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் ஸோ நம்ம சென்னை ஹம்ஸை பார்த்தீங்கன்னா திரான் கப் முன்னாடி ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ப்ளே பண்ணியிருப்பாங்க ஒன்ஸ் கப் ஃபினிஷ் ஆகிட்டிருக்கு இப்போ தான் தங்களோட முதல் ஃப்ரெண்ட்லி மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு சொல்லலாம் அப்கமிங் சீசனுக்கான ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஸோ மொதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முகமது ஸ்போர்ட்டிங் எதிராக ப்ளே பண்ணியிருப்பாங்க நம்ம சென்னை எம்சி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட லைவ் எதுவும் இல்லை நாங்கள் ட்விட்டர் மூலியமாக தான் அப்டேட் பண்ணியிருப்போம் லைவ் அப்டேட்ஸ்ன்ற மாதிரி ஸோ கிட்டத்தட்ட த்ரீ தேர்ட்டி பிஎம் இன்னைக்கு ப்ளே பண்ணியிருப்பாங்க நம்ம சென்னை விஷயம் அந்த மேட்ச் ரிசல்ட்ஸை பார்க்கறதுக்கு மாரி லைவ் ட்விட்டர் அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க பட் எந்தவித பெருசாக ட்வீட் நம்ம சென்னை எம்சி பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மேட்சோட இன்ஸ்டன்ஸ் என்னென்ன நடந்தது எந்த பிளேயர் என்னென்ன பண்ணாங்க எந்தெந்த ஷாட் எடுத்தாங்க அந்த மூமெண்ட்ஸை பெருசாக ஷேர் பண்ணலன்னு சொல்லலாம் எனக்கு பர்சனல் அப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லலாம் என்னாலும் உங்களுக்கு என்னால் உங்களுக்கு பெட்டராக கன்வெர்ட் பண்ண முடியல என்னென்ன நடந்துச்சு அந்த மேட்சஸ்லன்ற மாதிரி சரி ஓகே இனிஷியலாக நம்ம சென்னை விசோட ஃப்ரெண்ட்லி மேட்ச்சில் அப் எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் கோல் கீப்பர் சமிக் மித்ரா டிஃபெண்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அன்கித் முகர்ஜி சதா கோலை ஆகாஷ் சங்குவான் சச்சிவ் சிபே இருக்கார் அண்ட் மிட்வெல்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆயுஷ் அதிகாரி பட்டோச்சோ ரஃபால் கிரிவலாரும் இருக்காங்க அட்டாகர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபருக் சௌத்ரி ஷீல்ஸ் நம்ம ஜார்டன் மாதிரியே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னால் ஜார்டன் மாதிரியே தான் கேப்டன்ஷிப் ஹோல்ட் பண்ணுறாரு ஸோ ஓகே ஆஃப் டைமில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம முகமதுன் ஸ்போர்ட்டிங் கிளப் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம சென்னை எஃப்சி எந்தவித கோல் ஸ்கோர் பண்ணாமல் ஒன் ஜீரோ ஒன்று மூவ் பண்ணியிருப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட எந்த வித என்ன நடந்துச்சுன்ற மாதிரி பெருசாக சொல்லலை அதாவது ஆப்போனண்டில் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆஃப் டேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சப்ஷூட் நிகழ்த்தியிருக்காங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க ஸோ பிகாஷ் அம்னம் ரஹீம் அலி அஜித் வின்சி பரட்டா உள்ளே வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் சத்ய்ஷ் சிபி ரஃபேல் கிருவாளரும் அங்கிட் முகர்ஜி ஜார்டன் வரை வெளியுமா இருப்பாங்க அண்ட் தென் ஃபுல் டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னை நவசி ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி இந்த மேட்சை ட்ராப் பண்ணியிருப்பாங்க முகமன் ஸ்போர்ட்டிங் கிளப் அண்ட் சென்னை வசி ஒன் ஒன் இந்த மேட்சை ட்ரா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஸோ கிட்டத்தட்ட நம்ம சென்னையனுக்காக அந்த ஈக்குவலைசர் கோல் ஸ்கோர் பண்ணது நம்ம கோயில்ஸ்னு சொல்லாம் பட் என்ன தான் இந்த சென்னை எஃப்சி இந்த மேட்ச் ட்ரா பண்ணாலும் ஒரு ஐலிக் சைட் கிட்ட ட்ரா பண்ணியிருக்காங்கன்ற அதை பற்றி யோசிக்காமல் ஸோ நம்ம சென்னையின் பிளேயர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம யோசிக்கணும் கண்டிப்பாக ஒன்ஸ் கப் முடிஞ்ச பிறகு இனிஷில் ஒரு மேட்ச் டைமிங் கிடச்சிருக்குன்னா கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியானோம் பட் நம்ம இந்த மேட்ச் பெருசாக எதிர்கொள்ளத்தால் ஜஸ்ட் பிளேயர்ஸ்க்கு ஒரு நல்ல பிளே டைம் கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக அப்கமிங் மேட்ச் எதனா ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ப்ளே பண்ணாங்கன்னா அதை அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஐ திங்க் ஈஸ்ட் பெங்கால்கிட்ட ப்ளே பண்ணுற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு பட் கண்டிப்பாக சென்னை எஃப்சி ப்ளே பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் செப்டம்பர் எயிட்டின் ப்ளே பண்ணுற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு ஸோ ஓகே அந்த மேட்ச் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச்சுன்னு சொல்லலாம் ஈஸ்ட் பெங்காலுக்கு எதிரே எப்படி ஃபைட் கொடுக்க போகிறாங்கன்னு ஸோ மறுபோம் கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஃபேன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அவங்க பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஸோ இண்டிகோ இன்டர் குளோப் அவியேஷன் லிமிடெட் அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குளோபல் பார்ட்னராகவும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் ஃபுட்பால் அஃபிஷியல் ஏர்லைன் பார்ட்னராகவும் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஜம்சத்பூர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ ஃபார்வர்ட்ஸை சைன் பண்ணிருப்பாங்க நோரம் சிங் அது மட்டும் இல்லாமல் ஹக்யூப் ஸோ கிட்டத்தட்ட த்ரீ இயர் டீல்லையும் அண்ட் ஒன் இயர் டீல்லையும் ரெண்டு பேரும் சைன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம் அப்கமிங் சேஷன் கண்டிப்பாக ஒரு நல்ல பிளே டைம் கிடைக்கலனாலும் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நல்லா ஷேர் பண்ணிப்பாங்க அங்கே இருக்கிற பிளேயர்ஸோட அப்படி நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா கோகுளம் எஃப்சி ஆஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க விங்கர் அப்சர் நோர்னி ஸோ ரீசென்ட்டாக இவர் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு அவரோட முதல் மேட்ச் டிபியூட் பண்ணுறதுக்காக மூவ் பண்ணியிருப்பார் ஏஷியன் கேம்ஸில் ஸோ அந்த வயசில் கோகுளம் கேர்எல்எஃப்சி ஆஃபீஷல அனௌன்ஸ் பண்ணிட்டுருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த விங்கர் சரி ஓகே நெக்ஸ்ட் ஸோ சென்னையின் விஷயம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது பட் ஃபேன்ஸ்க்கு ஏற்ற அந்த சப்போர்ட் ஸ்பெஷலி அந்த சைனிங்கோட அப்டேட் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக பீ ஸ்டாண்ட் ப்ளூ நம்ம சென்னையோட ஒன் ஆஃப் த ஃபேன்ஸ் குரூப்புன்னு சொல்லலாம் அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தெளிவாக சொல்லியிருப்பாங்க அஸ் ஃபேன் மைண்ட் செட்டில் என்ன ஓடிட்டுருக்கு சென்னையின்னு எப்படி நம்ம கிட்ட பிஹேவ் இருக்காங்க ஸோ ஒரு கிளப் எப்படி நம்ம ஃபேன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணணும் ஸோ இதை பற்றினா சூப்பராக சொல்லியிருப்பாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஸோ இதில் என்னென்னா ஒரு சிலது மட்டும் நம்ம டேக்அவ எடுத்துக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட ஒன் வீக் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ ஆக்சுவலாக சென்னை பொறுத்த பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அப்கமிங் சீசன் டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கான இன்னும் ஃபுல் ஸ்குவாடே அனௌன்ஸ் பண்ணல ஒரு வீக் தான் இருக்குது இன்னும் ஒரு ஃபுல் ஸ்குவாடாக அனௌன்ஸ் பண்ணல ஏன் டிலே பண்ணிட்டுருக்கேன்ன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஹெட் கோச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ சென்டர் பேக்கை சூப்பாக யூட்டிலைஸ் பண்ணுற பிளேயர் பட் ஏன் அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டு சென்டர் பேக்கோட அனவுஸ்மெண்ட்டு டிலே பண்ணிட்டுருக்காருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ ஆஸ் அ ஃபேனாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன நடக்குது என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்க விரும்பணும் பட் சென்னையின் வச்சி பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ராக்ஷனே இல்லைன்ற மாதிரி இருக்காங்க ஸோ டீசென்ட் ரிலேஷன்ஷிப் சென்னையனுக்கும் சரி கிளப்புக்கும் சரி ஃபேனுக்கும் சரி மூவான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவங்க ஸோ கிட்டத்தட்ட கிளப் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணணும் நெக்ஸ்ட் எந்த பிளேயர் வராங்க அரிய ரெடி காய்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி என்ன என்ஜாய் பண்ண வைக்கணும் அப்கமிங் சீசனுக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை தர மாதிரி பண்ணிட்டு இருக்கணும் பட் ரொம்ப ரொம்ப சைலண்டாக இருக்காங்க தூங்கிட்டாங்களான்ற மாதிரி இருக்குது ஸோ எவ்வளோ ஒன் வீக் இருக்க போது ஃப்ரெண்ட்லி மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ மறுபக்கம் கிட்டத்தட்ட ஃபேன்ஸ்க்கான என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கணும் ஒரு ஒரு மேட்சாக ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் இருப்பாங்க நம்ம வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலான்னு ஸோ இந்த மாதிரி சைலண்டாக மூவ் பண்ணிட்டு இருந்தா ஃபேன்ஸ்க்கே கிட்டத்தட்ட இந்த க்ளப்பை விட்டு போயிடலான்ற மாதிரி இருக்கும் ஸோ ஓகே மறுபக்கம் என்னன்னா நம்ம இப்படி தாட் வந்தாலும் பட் சென்னைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியாகவும் ஸோ இல்லை என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட போஸ்ட் நம்ம சென்னை டைம்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சீசன் பாஸ் வாங்குங்க வாங்குங்கன்ற மாதிரி ஸோ ஒரு பக்கம் ஓகே உங்களோட மார்க்கெட்டிங் அது அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால சீசன் பாஸ் வாங்குங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க ஓகே ஸோ ஆஸ் அ ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்க தான் போகிறாங்க சப்போர்ட் பண்ண தான் போகிறாங்க ஸோ மறுபக்கம் ஆஸ் அ ஃபேன்ஸ்க்கு தர வேண்டிய டிசர்வ் ஸோ கிளப் எதனா ஒரு பிளேயரோட அனவுஸ்மெண்ட் ஃபேன்ஸ் என்ஜாய்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா சென்னை எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க ஸோ ஒரு சோ ஒரு சில மேட்சஸில் எப்படி ஃபைட் பேக் பண்ணி திரும்பி வந்து அடிக்க போகிறாங்க அந்த டீமை ஸோ அது முக்கியம் அது மட்டும் இல்லாமல் ஸோ ஃபாரின் பிளேயரோட அனௌன்ஸ்மெண்ட் எந்த மாதிரி பிளேயர் வர போகிறாங்க நம்ம சென்னைக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க நான் சீசன் மாதிரி மாதிரி ஃபேன்ஸ் எவ்வளோ எவ்வளோ திங்க் பண்ணுறாங்க நம்ம சென்னை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் மாதிரி சிலண்ட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் தருது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஆஸ் ஃபேனாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன நடக்குது ஃபாரின் சைனிங்ஸில் அது மட்டும் இல்லாமல் ஏன் சென்னை டிலே பண்ணிட்டு இருக்காங்க ஒன் வீக் தான் இருக்குது பட் ரொம்ப ரொம்ப சைலண்டாக இருக்காங்க மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் மைண்டில் ஓடிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் பீஸ்ட் ப்ளூஸும் இதை தான் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக சென்னைக்கு இதுக்கான ரெஸ்பான்ஸ் கூடிய சீக்கிரத்தில் பண்ணுவாங்க ஒரு வீக்கெண்ட் வரப்போகுது இதில் எதனா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களா இல்லை நாங்கள் ஐஎஸ்எல் முடிஞ்சிட்டு பேருக்கு பண்ண போகிறோம் ரெண்டு சென்டர் பேர் கூட பண்ண போகிறாங்களா ஸோ ஒன்ஸ் அந்த பிளேயர் சைன் பண்ணால் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிட்டாக இருக்கணும் ஃபஸ்ட் மேட்ச்லேருந்து அவைலபிளாக இருக்கிற மாதிரி இருக்க போகிறாங்களா ஸோ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தாட் மூவ் ஆகிட்டு இருக்குது ஏன்னா ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி பண்ணாலே கண்டிப்பாக ஒரு டீமோட கொலைட் ஆகணும் ஸோ இல்லைனா அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மேட்சில் விளையாடுற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ கண்டிப்பாக சென்னை எஃப்சி இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டாங்க கூடிய சீக்கிரத்தில் ஒன் வீக் முன்னாடி சைன் பண்ணா கூட அந்த பிளேயர் ரிலீஸ் ஆகிட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டியோட டீம் கோஆடினேஷனோட மூவ் ஆகி ஃபஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ண ஹை சான்ஸ் இருக்கும் ஸோ சென்னை எஃப்சி கூட விஷயத்தில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம் லெட்ஸ் கோ சென்னை எஃப்சி